எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸில் வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு தியரியாக சொல்கிறதோட நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வெரிஃபிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் அண்ட் இது வந்து கான்ஸாக இருக்கலாம் இல்லை லெட்டாக இருக்கலாம். ஸோ எனிவே என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, அதனால் நான் கான்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி ரொட்டீன் நீங்கள் ரொட்டீனுக்கு வச்சுக்கலாம், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க நேம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து நான் ரெண்டு வேர்டு வச்சுருக்கேன், டெய்லி ரொட்டீன். அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு வேர்டோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேஸில் இருக்குது. ஓகே, அண்ட் அதே என்ன செகண்ட் வேர்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பி கேஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குட் நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் டெய்லி ரொட்டீன் திங்ஸ்ன்னு இருக்க போது வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் இப்படி போடக்கூடாது, பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியாது. ஓகே, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி ரொட்டீன் திங்ஸ் இப்படி போடணும். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து டெய்லி ரொட்டீனே போகணும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அரே அண்ட் சிம்பிள் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரேனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் எனிவே என்னோடய பொறுப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரேனா என்னென்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்பராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட நேமாக இருக்கலாம், இல்லை ஈவன் உங்களோட ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அரே கேன் ஹோல்ட் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ரைட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் போடுறேன், அந்த வீடியோவில் போய் நீங்கள் அந்த அரேஸ் பற்றி நீங்கள் பார்த்துருவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக் டு அவர் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம டெய்லி ரொட்டீன் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெய்லி ரொட்டீன் என்னது, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எழுந்துப்பேன் கரெக்டாக. ஸோ அதனால் வேக்கப் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ ஈட் அண்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம முடிச்சுக்கலாம், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்லீப், ஸோ நம்ம ஏச்சுப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், தான் நம்மளோட வேலையை கரெக்டாக. ஸோ இது மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதோட வேலை வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாரில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஒரு வேல்யூஸுமே, அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஆஃப், ஸோ ஃபார் ஆஃப் வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது மூலிமா நம்ம எப்படி இந்த வேரேக்குள்ளே இருக்கிற ஈச் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்க சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் அண்ட் சிண்டெக்ஸ் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஜிக்கே யூஸுங்களேன். ஸோ இது வந்து ஒரு அரேவாக இருக்க போகுது. ஸோ அரேனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்து அது வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுவே வேல்யூஸ், இதுவே வேல்யூஸ் அண்ட் இதுவே வேல்யூஸ் கரெக்டாக. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த கலெக்ஷன், ஸோ இதுதான் கலெக்ஷன் கரெக்டாக. இந்த கலெக்ஷனில் வந்து இது ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ். செகண்ட் இன்ஸ்டன்ஸ்னாவே என்னென்னா இப்போ இது அப்போ அது, அதுதான் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இதில் சேவ் பண்ண போகிறோம் டெம்பரரி வேரியபிள். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ ஒரு வேல்யூவும் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை சேவ் பண்ணுறேன், அந்த இன்ஸ்டன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ரொட்டீன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஆஃப். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்ன அரே வேரியபிள், நம்ம டெய்லி ரொட்டீன் தானே, ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து என்னோடய கர்லி பிரேசஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம லாஜிக் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிடச்சிச்சு, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் லாக். ஓகே, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொட்டீனை வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கப் ஈட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி வருது. சூப்பருங்க. ஸோ கரெக்டாக நம்ம வந்து நம்ம அரேக்குள்ள வேல்யூஸ் வந்து ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர், பர்ஃபெக்ட், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபார் ஆஃப் லூப். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது வந்து நம்ம ஃபார் இனில் பண்ணலாமான்னு கேட்கலாம். எஸ் நீங்கள் பண்ணலாம், பட் அது அடிஷ்னலாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன். ஓகே, இது சின்டாக்ஸ் என்னது, சேம் சின்டாக்ஸ் தான், ஃபார் லெட் ரொட்டீன் ஆஃப் குபல்லா இன். ஓகேவா, அண்ட் டெய்லி ரொட்டீன் இருக்கா, அதே மாதிரி நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுட்டு அண்ட் இதுக்குள்ள வந்து நம்ம லாஜிக். ஸோ சேம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஸோ லாக் ரொட்டீன். ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0, 1, 2 தான் வருது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோவில் இருக்கும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி, அரே வந்து எல்லாமே அதோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்னா. ஸோ இது வந்து ஜீரோ, இது வந்து 1 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக. அதே மாதிரி அதோட இண்டெக்ஸ் காமிக்குது பாருங்கள், 0, 1, 2 சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ ஃபாரினில் வந்து இல்லை பாஸ் எனக்கு வந்து ஜஸ்ட் என்ன வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா டேரெக்டாக அந்த அரேவை நீங்கள் இப்படி கால் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து டெய்லி ரொட்டீன் போட்டுட்டு அதுக்குள்ளே அதை வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாமா, இதுதான் ப்ராக்கெட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். சேவ்
wake up, eat, sleep. So what suppose நீங்கள் வந்து இண்டெக்ஸும் வேணும் எனக்கு அது வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கன்கன்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஈவன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக சும்மா ருட்டீன் போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸும் கிடைக்குது ப்ளஸ் அதோடய வேல்யூவும் கிடைக்குது. ஓகே, இதுதான் ஃபாரின் லூப். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க, நீங்கள் ஃபார் ஆஃபும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஃபாரினும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சின்ன டிப்பு என்னென்னா, நீங்கள் இது மாதிரி சிங்கிள் லைன் தான் இருக்க போது உங்கள் லாஜிக் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் கோட்லாம். ஸோ இது ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும் டோட்டலி சேஃப் பார்த்திங்களா, ஒர்க் ஆகுது சூப்பர். ஸோ இதோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஈச், ஸோ டு பி ஃப்ரேங்க் நான் வந்து இது வரைக்கும் ஃபார் ஆஃப் ஃபாரின்லாம் அந்த யூஸே பண்ணது கிடையாது. ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் லைக் நான் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணும் போதோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணும் போதோ நான் இந்த மாதிரி ஃபார் ஈச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அதனால் அதில் எப்படி பண்ணி சொல்லணும் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் லாஜிக் தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அரே வேரியபிள். ஸோ அரே வேரியபிள்னா அது டெய்லி ரொட்டீன் தானே. ஸோ டெய்லி ரொட்டீன் டாட் அண்ட் இங்கே பார்த்தா நிறைய காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃபார் ஈச்னு காமிக்குது, பிகாஸ் நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அது அப்படி காமிக்குது. ஸோ ஃபார் ஈச் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணும் போதும் இதுக்குள்ளே இருக்க இன்ஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்களா அதுதான் கால் பேக். ஓகே, ஸோ இந்த வேல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே நோ ஃபங்க்ஷன், ஓகேவா, இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் நேம் வைக்க போகிறேன். ஸோ போன எக்ஸாம்பிள் என்ன வச்சுருந்தோம், ரொட்டீன் வச்சுருந்தோமா, அதே மாதிரி நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம் ரொட்டீன். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் அண்ட் ரொட்டீன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பார்த்தீங்களா, அதை வேல்யூ வந்துச்சு பாருங்கள். ஸோ வேக்கப், ஹீட், ஸ்லீப், பர்ஃபெக்ட், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபார் இனில் பண்ணலாம், ஃபார் ஆஃபில் பண்ணலாம் அண்ட் ஃபார் ஈச்லேயும் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அன்பு எப்படி இதோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிது சொல்லி கேட்கலாம், சூப்பரான க்வெஸ்டின். ஸோ இந்த ஃபார் ஈச்சுக்கான இண்டெக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து அடிஷ்னலாக உங்களோட செகண்ட் வேரியபிள் போட்டுக்கலாம், அதான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இண்டெக்ஸாக வச்சுக்கலாம் இல்லை ஈவன் நான் என்ன வேணால் வச்சுக்கலாம், ரொட்டீன் டெஸ்க்கு வச்சுக்கலாம். பாருங்கள் ரொட்டீன் இண்டெக்ஸ் செகண்ட் வேர்ட்னால நான் வந்து கேப்டலில் போட்டுக்கிறேன் ரொட்டீன் இண்டெக்ஸ். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி சேம்ஸ் இண்டெக்ஸில் ரொட்டீன் இண்டெக்ஸ் ஃபஸ்ட் எனக்கு இது டிஸ்பிளே பண்ணணும் அண்ட் செகண்ட் வந்து ரொட்டீன் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 0, 1, 2 அதோட இண்டெக்ஸ் காமிக்குது அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் காமிக்குது, பர்ஃபெக்ட்டுங்க, அதான் ஃபார் ஈச் லூப். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் என்னென்னா ஆரோ கீன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிசைஸாக சொல்லணும்னா அது வந்து ஃபேட் ஆரோ கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம வந்து ஃபேட் ஆரோ கீ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம், ஸோ ஃபேட் ஆரோ கீக்கோட சினேஷன் அது இதுதானே இருக்கும், நீங்கள் மாற்றிருப்பீங்க அதனால் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த ஃபேட் ஆரோ கீயோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஸோ நான் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து சின்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணதுனால இதுக்கு வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் நம்ம சொல்லணும் கரெக்டாக. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி போட்டுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோலாம் போயிடுச்சு, சூப்பர். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, சூப்பருங்க, பர்ஃபெக்ட். அண்ட் ஈவன் நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம வந்து இண்டெக்ஸ் வேணால் அது போட்டுக்கலாம், சப்போஸ் இண்டெக்ஸ் டேவில் அப்படின்னா நான் இப்பயும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அண்ட் சேவ் வேல்யூஸும் வருது, பர்ஃபெக்ட். அண்ட் ஈவன் நீங்கள் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நம்ம சிங்கிள் பேராமீட்டர் வச்சுருக்கும் போது இது மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டில் இந்த வேல்யூலாம் உங்களுக்கு வருது, பர்ஃபெக்டாக, சூப்பர். அண்ட் ஈவன் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து சிங்கிள் கிளைன் தானே இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் லைன் ஆக்கிடலாம். ஓகே, ஸோ சிம் கிளைன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ், ஸோ இதை நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியத்துக்காக. அண்ட் இதாங்க, ஸோ இதுவும் நான் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆக்கிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் மூலியமாக நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக கோட் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலுமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த டாபிக் பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.